ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா லிப்போமாவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இதுக்கு வந்து என்ன மெடிசன் எடுக்கலாம், இது என்னென்ன எதனால் வருது, வந்து என்ன சிம்டம்ஸ் தெரியும்ன்ட்டு. சரி, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லிப்போமானா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா, லிப்போமா பயப்பட வேண்டியதில் நிறைய பேருக்கு இருக்குங்க, புரியுதுங்களா? இந்த உடம்புலலாம் கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்க, முட்டை முட்டையாக இருக்கும், அங்கே 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 சின்ன சின்ன கட்டி. இதுதான் பீயிங் டியூமர் தான். இது மாதிரி வந்து நிறைய பேருக்கு இருக்கும், கையில் இருக்கும், இங்கே வயிற்றில் இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி முதுகில் இருக்கும். அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, சாதாரண தான். கிளைனாக நான் சொல்லிடுறேன் முதல்ல. இது என்னன்னாக்கா, இது வந்து ஒரு கொழுப்பு கட்டி, புரியுதுங்களா? எல்லோரும் அதை சொல்லுவாங்க, என்ன கொழுப்பு கட்டி தாங்க, ஒன்றும் இல்லைங்கன்றாங்க. நீங்கள் போனீங்கன்னா கூட இந்த கொழுப்பு கட்டின்றது வந்து எதனால் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற வந்து சாப்பாட்டில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இது மாதிரி வந்து தங்கிட்டு சில பேருக்கு வந்து அந்த கரையாமல் இருக்கிறது. நம்ம இந்த லேயர் கொழுப்பு தங்குற லேயரில் வந்து கொழுப்பு வந்து அப்படியே ஒரு டியூமர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், புரியுதுங்களா? இது நார்மல் டியூமர் தான், பீயிங் டியூமர் தான். அதனால் வந்து இதை பார்த்து நீங்கள் பயப்படுத்தவே கிடையாது, கேன்சரஸ் டியூமர் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் இது வந்து கேன்சர் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குன்ட்டுலாம் சொல்லுவோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பயப்படாதீங்க, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. ரெண்டாவது என்னென்னா, மெயின் என்னென்னாக்கா, இந்த கட்டி வந்து வளரும், புரியுதுங்களா? வளரும், சில பேருக்கு வளரும். ரெண்டாவது, இது வந்து ஒரே கட்டியாவோட இருக்காது. இந்த கட்டி ஒரு கட்டி வந்துடுச்சுனாக்கா உடம்புல அங்கங்கங்கங்கங்கே பரவும், புரியுதுங்களா? நாலஞ்சு கட்டி ஆகிடும், புரியுதுங்களா? நாலஞ்சுன்னு நிறைய பேருக்கு வந்து 35-40, புரியுதுங்களா? உடம்பு ஃபுல்லாக இருக்கும், அவங்க ஃபேட்டாக இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. ஃபேட் என்றைக்கு கம்மியாகுதோ அன்றைக்கி வந்து அவங்களுக்கு அந்த கட்டி தெரிய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு ஃபேட்டாக இருக்காங்களோ இல்லையோ, இருந்தாலும் கைகள்லையும் வயிற்றில் முதுகில் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து அந்த கட்டி வந்து இருக்கும், பெருசாக முட்டை முட்டையாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதாவது கொஞ்சம் ஒரு ஷேமாக தானே ஃபீல் பண்ணுவாங்க, அதில் எதுவும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. இருந்தாலும் நாலு பேருக்கு முன்னாடி வந்து இப்போ கையில் என்னது இதுன்னு கேட்பாங்க, கையில் திடீர்னு கட்டி மாதிரி இருக்கும். சில பேர் வந்து காலில் இருக்கும், லேடிஸ்க்கு இருக்கும், புரியுதுங்களா? அது மாதிரி இது வந்து எதனால் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோட காசு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்ங்க, புரியுதுங்களா? ஜெனட்டிக்கில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும், புரியுதுங்களா? 90% வரும், 10% தான் வராமல் இருக்கும். அவங்க ட்ரெடிஷ்னலாக வர்றது, அதாவது அந்த ஜீன், அந்த ஜீனில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பு சக்தி வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து இது வந்து இந்த இதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க சில பேர். இந்த மாதிரி கட்டி வரவங்களோட ஃபேமிலி நீங்கள் அவங்க அப்பாவுக்கு இல்லை அவங்க தாத்தாக்கா யாருக்காச்சும் வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். கொழுப்பு கரையக்கூடிய தன்மை இல்லாத ஒரு உடல், அந்த மாதிரியான உடல் அது, சட்டுன்னு கரைஞ்சிடாது. சில பேருக்கு கரையும், சில பேருக்கு வந்து கரையாமல் கட்டி ஆனது. அதனால் வந்து அவங்க கொஞ்சம் இந்த கார்டியோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும், புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி லிப்போமான்னு அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்ன்றதுலாம் கிடையாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து இது வந்தவங்களோட ஃபேமிலியை பார்த்தீங்கனாக்கா, அவங்களுக்குல வந்து அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், இல்லை அவங்க தாத்தாவுக்கு யாருக்காச்சும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இது என்னோடய கருத்து தான், ஒரு சேஃப்டிக்கோசம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த செகண்ட் திங் என்னென்னாக்கா, இந்த லிப்போமா வர்றதுக்கு வந்து காரணம் வந்து ரொம்ப அதிகமான வந்து ஒரு ஃபுட்டு தான், புரியுதுங்களா? இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்லாம் எடுக்காதீங்க, அது ரொம்ப ஹெரிடிட்டிலேருந்து தான் வரணுன்றதுல நம்ம கூட வந்துடும், புரியுதுங்களா? நம்ம கூட வந்துடும். எப்படின்னாக்கா வந்து சில இப்போ இருக்கிறதெல்லாம் பாதி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் தான் சேர்க்குறாங்களே சாப்பாடில், புரியுதுங்களா? பிளாஸ்டிக்கான ஐட்டம் தான் சேர்க்குறாங்க நிறைய திங்கெல்லாம். நீங்கள் ஊடுருவி அதில் போய் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, பேஸ்ட்டுக்கு அதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம உள்ளே போய் செக் பண்ணால் தான் தெரியுது, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், பயன்பெறுங்க, அதுக்கோசம் தான் போடுறது. இந்த மாதிரியான ஃபுட்டில் வந்து நிறைய வந்து இந்த சிந்தட்டிக் ஐட்டம், நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வந்து சில ஃபுட்டெல்லாம் வந்து சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், புரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம உடம்பு வந்து ஜீரணிக்கத்தன்மை இல்லாமல் கொழுப்புள்ளியே வந்து அது வந்து கட்டி மாதிரி ஆகிவிடும், புரியுதுங்களா? சேர்ந்து. அதனால் எப்போவுமே வந்து நல்ல ஃபுட்டாக சாப்பிட பாருங்க. இது வந்து செகண்ட் திங்கு, ஃபேட்டு அதனால் ஆகுறது. ஓபிசிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி இதாவது நிறைய ஆகும். இல்லை ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா 5 பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக லிப்போமா இருக்கும், ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு. அண்ட் தென் தேர்ட் திங் இஸ் லேடிஸ்க்கு வந்து
நிறைய பேருக்கு இருக்குது, வெளியில் தெரியாது ஆனால் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. லேடிஸ்க்கு லிப்போமா நிறைய பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த வாட்டர் ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறமா தான் வந்து சில பேருக்கு வந்து வருது. ப்ரெக்னென்சி ஆகிட்டு பர்த்தை கொடுத்துட்டப்புறமா அவங்க எக்ஸஸ் ஃபேட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு மெயினாக அடிவயத்தில் வருது, முதுகில் வருது, புரியுதுங்களா. இந்த மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு. லேடிஸ்க்கு வரக்கூடிய சான்சஸ் 90% இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஃபேட் வந்து டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் என்ன பண்ணால் மேலே ஹார்மோன் வந்து ஃபேட்டை எரிக்கிற தன்மை உடையது, ஈஸ்ட்ரோஜன் வந்து எரி அந்த அளவுக்கு எரிக்காது. அதனால தான் ஜாஸ்தி லேடிஸ் வந்து ஃபேட் ஆகுறாங்களே, புரியுதுங்களா. வாட்டர் பிடிச்சி வச்சுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக அந்த ஹார்மோன். இது மூணு தாங்க காசு, வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக நிறைய பேருக்கு இருக்குங்க அது மாதிரி வந்து இந்த வந்துட்டு சரியாகிடும் நிறைய பேருக்கு. அதாவது சரியாகிடும்னாக்கா எப்படின்னாக்கா மெடிசன் வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். இதுக்கு ஒரு 70% சரியாயிடும், புரியுதுங்களா. 70% பேர் சரியாயிடும். நிறைய இந்த ஹெரிடிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் சரியாகாமல் இருந்தது. ஆனால் அவங்க கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கம்மியாகும், ஃபுல்லாக சரியாகாது ஆனால் வந்து கம்மியாகிடும், புரியுதுங்களா. ஃப்ளாட் ஆகிற அளவுக்கு ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப முட்டையாக இருந்தாக்கா இதில் என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து வளரக்கூடிய வந்து ஹைட்டாக கூட ஆகிடும், முட்டையாக ரொம்ப குண்டாகிடும். அது மாதிரி ஆகிடுச்சுன்னா இதனால் என்ன ஆகுன்னாக்கா இது வந்து இது கீழே போகுது பார்த்தீங்களா, நரம்பு. இப்போ இந்த கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்துருச்சு, முட்டையாக வந்துருச்சுனாக்கா இது வந்து பெருசாகிட்டே இருக்கும். சில பேருக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பெருசாகுது பார்த்தீங்களா, இது வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவு கூட பெருசாகிடும். இந்த மாதிரி பெருசாகணுன்னா அது என்னன்னா இது கீழே உள்ளே போகிற நரம்புங்களை வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கையெல்லாம் வந்து நம்ம இது ஆன மாதிரி ஆகிடும், மறுத்து போகிற மாதிரி ஆகிடும், நம்னஸ் வந்துடும், புரியுதுங்களா. இதுதான் இதோட சைட் எஃபெக்ட். அதாவது பெருசாகிடுச்சுனாக்கா அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் பண்ணும். இதுக்கோசம் ஆப்ரேஷன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒன்று எடுத்தால் கண்டிப்பாக ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து எடுத்துகிறப்ப இந்த ஆப்ரேஷன் பண்ணி இங்கே எடுத்துகிற உங்களுக்கு உடம்புல எப்படியும் அது வந்ததுனாக்கா ஒன்று வரும்போது தெரியவே தெரியாது. ஒரு 4-5 பறவைட்டப்போ தான் தெரியுமே இந்த மாதிரி லிப்போமா வந்திருக்கு, நம்ம உடம்புல லிப்போமா ஃபார்ம் ஆகிருக்குங்களா. அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு, வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் பெயின். ஜாஸ்தி ரொம்ப பெயினாக இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. அதனால் வந்து மெடிசன் ஹோமியோபதியில் இருக்குது, பெஸ்ட்டு மெடிசன். ரெகுலராக எடுங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 6 மந்தில் வந்து க்யூர் ஆகிடும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆனவங்களுக்குலாம் க்யூர் ஆகிடும். லேடிஸ்லாம் நல்லா கேட்டிருக்கு, லேடிஸ்லாம் தாராளமாக எடுக்கலாம், க்யூர் ஆகிடும் அவங்களுக்கு. ஒன்லி இந்த ஹெரிடிட்டியில் இருக்கவங்களுக்கு, உங்கள் அப்பா அப்பாவுக்கு இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கும் க்யூர் ஆகுதுன்னாக்கா 100% ஆகாது, 90%, புரியுதுங்களா. 90%க்கு அதாவது அந்த ஃப்ளாட் ஆகும் அந்த இடம், அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர திரும்பியானா அது வரும். நேரடியில் இருக்கவங்களுக்கு திரும்பியும் வரும், அதுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் வந்து க்யூர் ஆகிடுச்சுனாக்கா நிறைய பேருக்கு வந்து க்யூர் ஆகிட்டு வராமே இருக்குது, புரியுதுங்களா. அதனால் ஹோமியோபதியில் பெஸ்ட்டு மெடிசன் உங்களுக்கு நான் சொல்கிற எடுத்துங்க. ஃபஸ்ட்டு மெடிசன் தூஜா, புரியுதுங்களா. தூஜா 1 mL தான் எடுக்கணும், புரியுதுங்களா. தூஜா 1 mL தான் எடுக்கணும். தூஜா 1 mL மார்னிங்கில் எழுந்தோன்னே, இல்லைங்களா, மார்னிங்கில் எழுந்தோன்னே 2 ட்ராப்பு நாக்கில் விட்டுருங்க, இல்லைங்களா. மார்னிங்கில் எழுந்தோன்னே 2 ட்ராப்பு 3 days once விடணும். இதை இப்போ மண்டே விட்டிங்கன்னாங்க அதோட வெனஸ்டே விடுங்க, இல்லைங்களா. ஏன்னா 1 mL எடுக்கிறீங்க பொட்டன்சி ஜாஸ்தி, அதனால் மார்னிங்கில் இன்றைக்கி மண்டே ஒரு நாள் விட்டிங்கன்னா அதோட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துங்க. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸை விட்டு எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க தூஜா மட்டும். ஏன்னா தூஜா தான் வந்து நிறைய வந்து அன்வான்ட் திங்ஸ் நம்ம பாடியில் வந்து இதாச்சுனா க்ரோத் ஆச்சுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெடிசன் தூஜா. தூஜாவை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் கூட ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க தூஜா பற்றி. தூஜா ஒரு அருமையான மருந்து. இதை வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 days எடுங்க, புரியுதுங்களா. 3 days ஒன்ஸ் எடுங்க, ஒரு 15-20 days வரைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க. டெய்லி மட்டும் எடுக்காதீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம், புரியுதுங்களா. ஒரு 20 days 1 month உங்கள் பாடியில் வந்து தூஜா வந்து ஃபஸ்ட்டு அந்த 1 mL பொட்டன்சி வந்து 3 days ஒன்ஸ் எடுங்க, வீக்லி 2x எடுத்துங்க போதும். அதுக்கப்புறமா வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எடுக்க ஆரம்பிங்க, புரியுதுங்களா. அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கம்மியானப்பமா 3 months இல்லை 4 months அப்புறமா இதே மாதிரி 3 days ஒன்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து அப்புறமா ஸ்டாப் பண்ணிடுங்க, புரியுதுங்களா. தூஜா இந்த மாதிரி எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து REPL ஒரு பிராண்ட் இருக்குது, புரியுதுங்களா. எப்படி டாக்டர் ரெக்வெக் இருக்குது, டாக்டர் அதே மாதிரி இது இருக்குது, நம்ம SBL பிராண்ட் இருக்குது, அதே மாதிரி REPL இருக்குது, புரியுதுங்களா. அந்த பிராண்டில் REPL நம்பர் 70, புரியுதுங்களா. அது வந்து நூடுல்ஸ் ட்ராப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அது, புரியுதுங்களா. அது ஏன்னா அது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்டிங்க குப்பளங்க, புரியுதுங்களா, இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்.
அந்த மருந்து ஆர்பிஎல் நம்பர் 70. இந்த கட்டிங்கன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது எனக்கு. நம்ம லிப்போமாவுக்கு கேன்சர் இருக்குன்ட்டு நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா. அது மாதிரி பயப்படாதீங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். லிப்போமா கட்டி வந்து இப்படி நீங்கள் கையை வச்சு இப்படி பண்ணிங்கனாக்கா, கையை வச்சு இப்படி பண்ணிங்கனாக்கா அது வந்து என்ன ஆகும்னா ஆடும், இங்கே அங்கே மூவ் ஆகும். அதே கேன்சரஸ் கட்டி மூவ் ஆகாது சரிங்களா. இது ரெண்டு பெரிய டிஃப்ரென்ஸு. இது நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் ரொம்ப குழம்பிக்காதீங்க என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்ட்டு. இதை ஏன்னா நிறைய பேர் வர்றவங்களா சார் கட்டி வந்துச்சு, இதுவா சார் அதுவா சார்னு வந்துடுவோம். அதுக்கோசம் தான் இத்தனை வாட்டி சொல்கிறேன் நான் மெடிசனுக்கு வரும். ஆர்பிஎல் நம்பர் 70. இந்த நம்பர் 70 வந்து எப்படி எடுக்கணும்னாக்கா 20 ட்ராப்ஸ் எடுக்கணுங்க புரியுதுங்களா. 20 ட்ராப்ஸ் 2 times எடுங்க. காலையில் ஒரு வேலை, நைட்டு ஒரு வேலை, ரெண்டு வேலை மட்டும் எடுத்துக்கணும் புரியுதுங்களா. இது எப்படி எடுக்கணும்னாக்கா ஒரு லெமன் பிழியணும், ஹாஃப் லெமன் பிழிஞ்சு தான் எடுக்கணும். ஹாஃப் லெமன் பிழிஞ்சு டெய்லி 2 times காலையில் எடுத்துட்டிங்கன்னா அதோட நைட்டு தான் எடுக்கணும் சரிங்களா. சாப்பாட்டுக்கு முன்னே எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கு அப்புறமா கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு லெமன் அப்படி சப்போஸ் செட் ஆகலைனாக்கா நார்மல் வாட்டரில் எடுங்க. ஆ நார்மல் வாட்டரில் எடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துக்கங்க பார்த்துங்களா. லெமன் வந்து கொஞ்சம் ஹாஃப் ஹாட் வாட்டரில் விட்டுடுங்க. ஆறிட்ட அப்புறமா இந்த மருந்து விட்டு குடிங்க சரிங்களா. 20 ட்ராப்ஸ் விட்டு ஆர்பிஎல். இதில் வந்து நிறைய மெடிசன் இருக்குது. கல்கேரியா ஃப்ளோர் இருக்குது, கல்கேரியா போர்ஸ் இருக்குது, ஆமாம் காலி ஃபோர்ஸ் இருக்குது, காலி ஆர்க் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான கட்டிகளை நிவர்த்தி பண்ணுறது தான். கரைக்கிறது ரெண்டாவது ஃபோக்கஸ் இருக்குது. ஃபோக்கஸ் மதர் டிஞ்சரோ இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஃபோக்கஸ்னாலே வந்து ஃபேட் அடிக்ஷன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்களா. அது மாதிரி கொழுப்பு கரைக்கிறதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஃபேட் அடிக்ஷனில் ஃபோக்கஸும் ஃபைண்டோலாக்கா பெரியும் வெயிட் லாஸ்க்கு அந்த ஃபோக்கஸ் மெடிசன் இதில் இருக்குது. அது மாதிரி வந்து இந்த மெடிசனை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஆர்பிஎல் நம்பர் 70 வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொழுப்பு கட்டி கரைஞ்சிரும் சரிங்களா. 3 months கரைஞ்சிரும். இருந்தாலும் 6 months வரைக்கும் எடுங்க. அது மாதிரி லெமன் விட்டு தான் எடுக்கணும், ஹாஃப் லெமன் விட்டு தான். என்ன சார் ஹோமியோபதி மருந்து லெமன்றீங்க, ஏன்னா புளிப்பு இருக்கிறது. இப்போ இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் லெமனில் தான் எடுக்கணும். சப்போஸ் இந்த ஜலதோஷம் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நார்மல் வாட்டரில் எடுத்துக்கணும் சரிங்களா. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சுடுதண்ணி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான். இந்த ரெண்டு மருந்து தான் பெஸ்ட்டு மெடிசன் லிப்போமாக்கு. நீங்கள் ரோசை எங்கேயாச்சும் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய லிஸ்ட்டு போட்டு ஒன்று எழுதி கொடுத்துருவாங்க. இது வேறு எதுவும் கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிற மருந்தையே 4 மருந்து தனித்தனியாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பைசாலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டு மருந்துமே சேர்த்து உங்களுக்கு 210 rupees 220 rupees தான் வரும் சரிங்களா. ரெகுலராக எடுத்துகிட்டு தாராளமாக 1 month வரும். இதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் போகிறதா போங்க, அப்படி இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இதை பற்றி தான் இன்றைக்கி சொல்லலான்னு இருந்தேன், சொல்லியாச்சு. ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய சப்ஸ்கிரைபர் வரட்டும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால சொல்கிறேன் நன்றி வணக்கம்.